சாப்பிட்றதே கொஞ்சம் சின்ன பையன் பார்த்தேன். ஹலோ, ஆ சொல்றா, என்னாச்சு? தோற தோற சரி சரி தோற தோற சீக்கிரம் வாங்க சார், இங்க வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட் இங்கே பண்ணிகிட்ருக்கோம், காண்டினென்டல் வெஜிடேரியன் ஃபுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெலாட்டோ பேஸில் ஆரம்பித்தோம், அது இட்டாலியன் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் கூட வந்து நாங்கள் வந்து பேக்கரி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம், வெஜிடேரியன் பேக்கரி ப்ளஸ் சேவரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேசிக்காக இது வந்து பிரிஸ்டோ மாதிரி ஹாவ் ஐஸ்கிரீம் ஃபுட் இருக்குது ப்ளஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது. வேற என்ன ஃபேமஸ் உங்களுக்கு? இல்லை, எங்கள் கிட்ட வந்து இப்போ டார்க் சாக்லேட் சார்பே இருக்குது, அதாவது மில்க் இல்லாமல். ஸ்பெஷாலிட்டி வந்து ப்ராடக்ட் விச் இஸ் வித்தவுட் மில்க். ஸோ சார்பேஸ்ன்னு சார்பேயில் வந்து எங்கிட்ட ஒரு மேங்கோ இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது, இஸ்பாம் லீச்சி இருக்குது, ராஸ்பெர்ரி இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து யூனிக்கான ஃப்ளேவர்ஸ். ஓகே, அதே மாதிரி ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் இருக்குது. அதாவது நீங்க பாருங்க, கையில குச்சியை பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நீங்க பாருங்க எவ்வளவு ஐட்டம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே கப்பில் சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க, ஒன்று ஒன்றா கொடுத்தாங்க, மேங்கோ, ரெட் வெல்வெட், அப்புறம் என்ன மாதிரி சொன்னீங்க, பிஸ்தா, பியூர் சாக்லேட், மில்க் இல்லாத பியூர் சாக்லேட்டு, அந்த மாதிரி எனக்கு வாயில் வரல, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகே சார், நான் இப்போ இந்த கடையில் வந்திருக்கேன், என்னென்னலாம் சாப்பிட்லாம், எது டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி சார்பேன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா அது ஃப்ரெஷ் ஃப்ரூட் அப்படியே நம்ம சார்பே பண்ணுறது, அதில் எந்த அடிஷனும் இல்லை, ஃப்ரூட் அண்ட் சுகர் வாட்டர் இது மூணு தான் இருக்குது அதில். அதே மாதிரி டார்க் சாக்லேட் எக்ஸ்ட்ரா டார்க்குன்னுவாங்க, அது வந்து வெறும் டார்க் சாக்லேட் அண்ட் வாட்டர் சுகர், மற்றபடி அதில் எந்த விதமான மில்க்கும் கிடையாது. அதே மாதிரி இஸ்பாம்னு ஒரு ஃப்ளேவர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து ராஸ்பெரியும் லிச்சியும் பியூரையும் சேர்ந்தது. ஓகே, எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நான் வந்து எப்படின்னு சாப்பிட்டா ரிவ்யூ பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் என்ன உண்மையாக சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் போயிடுங்க, நான் சாப்பிட்டு உண்மையான ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. கொச்சி கூட என்ன இருக்குன்னு அப்படியே சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்பாம், ராஸ்பெரியும் லிச்சியும் சார்பே, ஸ்பாம், ரைட், ஸ்பாம், ராஸ்பெரி, ராஸ்பெரி, ரெட் வெல்வெட், சார்பே, சூப்பராக இருந்துச்சு. லிச்சி ஃப்ளேவர் அப்படியே இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு லிச்சி பிடிக்கும், அதனால லிச்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா. மேங்கோ சாப்பிட்டு பண்ணலான்னு இருக்கேன். நம்மளுக்கு மேங்கோன்றது எல்லாருக்கும் தெரியும், எப்படி இருக்கும் தெரியும், அது ஒரிஜினல் டேஸ்டா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாமா. இது வந்து மேங்கோ சீசன் கிடையாது, மாம்பழம் சாப்பிட ஆசைப்படுறவங்க இதை வந்து சாப்பிடணும். அப்படியே மேங்கோ மாதிரியே இருக்குது. மேங்கோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி கூலாக டோல் சி விட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கு. இன்னும் சூப்பராக இருக்குது, இன்னும் ரெண்டப்பா கூட சாப்பிட முடியும், பட் ஓனர் திட்டு வருது, அதான் பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு. எப்படி இருக்கு? ராஸ்பெரி சூப்பராக இருக்கா? இது வந்து ரெட் வெல்வெட், ரெட் வெல்வெட் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெட் வெல்வெட் கேக்கு தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, நிறைய பேர் ரெட் வெல்வெட் கேக்கு. இது வந்து ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் எப்படின்னு பார்க்கலாமா. இது உண்மையான டேஸ்ட் தான் நான் சொல்லுவேன், எதுன்னு பார்க்கலாம்.
நல்லா கேக் வந்து கூலிங் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி பவுலில் தான் நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, சாக்லேட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக சாக்லேட் வந்து பால் மிக்ஸ் பண்ணுவாங்க, இது வந்து வித்தவுட் பால் சொல்லியிருக்காங்க. அப்படியே மாதிரி பால் இல்லாமல் ஒரு சாக்லேட் எப்படின்னு பார்க்கலாமா? பியூர் சாக்லேட் இப்போ பார்க்கறதுக்கு பல 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 பலம் இருக்கு. இங்கே பாருங்க, சாப்பிடலாமா? இப்படி பக்கத்தில் வச்சா பிளாக் கலர் படம் மாதிரி இருக்கேன். இந்த பிளாக் கலருக்கு நான் ஒயிட்டாக இருக்கேன். அப்படியே ரிச்சாக இருக்குது சாக்லேட், பார்க்கவே ஃபுல் சாக்லேட். ஒரு அப்படியே ஒரு ஒரு பர் சாக்லேட் வாங்கி போட்டே இருக்கும் அந்த டேஸ்ட். எனக்கு இதில் என்னுடைய ஓட்டுங்க கேட்டால், இது வந்து பையன் டாக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து குட்டி பையன் பிடிச்சிருக்கு, இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டி பையன் பிடிச்சிருக்குல்ல. ஃபைனலாக நம்ம இந்தியன், இத்தாலி இத்தாலி ஜெர்மன் கிர்மன் எது இருந்தாலும் இந்தியன் இந்தியன் தான், தமிழன் தமிழன் தான். மீசை முறிக்க சொல்லலாம், மாம்பழம் மாம்பழம் தான். சம்மர் டேஸ்ட் வேற லெவல். இதுதான் ஸோ மாம்பழம் தான் ஜெயிச்சது இல்லை. பேபி கார்ன், பன்னீர், சீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பீஸாலாம் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த பீஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா? இந்த பீஸா தின் க்ரஸ்ட் பீஸா, நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பிரெட் ரொம்ப சொல்லுங்க 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 சார். சார் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவன் மேங்கோ ஐஸ்கிரீம், லிச்சி ஐஸ்கிரீம், அது மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் நல்லா பார்த்து, ஒரு சின்ன கப்பு கிடையாது. ஒரு மூணு கப்பை சேர்த்தா எவ்வளோ பெருசாக, ஒரு மூணா நாலு கப்பை சேர்த்தா எவ்வளோ பெருசுமானோ அவ்வளோ பெரிய பவுலில் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ சார் இது ப்ரைஸ்? நாங்கள் வந்து மற்றவங்களாம் ஸ்கூப்ஸில் விற்கிறாங்க, நாங்கள் வந்து கிராம்ஸில் விற்கிறோம். 100 கிராம் ஜெலாட்டோஸ் வந்து 130 ருபீஸ் தான். ஓ, 100 கிராம், 100 கிராம் ஐஸ்கிரீம் 130 ரூபா. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் வந்து சாப்பிடலாம். நல்லா கூலியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, முக்கியமாக ரொம்ப நீட்னஸ் ரொம்ப இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது. வாஷ் ஸ்பெஷன்லேருந்து ஆளுக்கு பேசுகிறதுலேருந்து ஒரு டீசெண்ட்டு பண்ணுறதுலேருந்து டீசெண்டாக விற்கிறதுலேருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஐஸ்கிரீமாக டேஸ்ட் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புளிப்பு இனிப்பு அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 ஐட்டம் எடுத்து வச்சுருக்காங்க. இது இந்த ஐட்டம் வந்து ஃபுல்லாக மில்க்கு, மேலே இருக்கிறது வந்து மேங்கோ ஜெல்லி அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஓகே ஓகே. இது வந்து எப்படின்னு பாருங்களா, கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. சத்தியமாக இதெல்லாம் வீட்டில் செய்யவே முடியாது, இதெல்லாம் வீட்டில் செஞ்சால் நம்ம இங்கே வர போகணும். அதான் உண்மை இல்லை சார். கீழே வந்து பால், மேலே வந்து மேங்கோ ஜெல்லி அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு போய் டேஸ்ட் எப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து சாப்பிட்றது மனசு வரல, ஏன்னா பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது மொத்தம் சேர்த்து எடுக்குமா தனித்தனியாக எடுக்குமா தெரியல எனக்கு. ரைட், ஓகே. இங்கே பாருங்கள், பாலும் ஜெல்லி மிக்ஸ் ஆகிருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா?
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பால் ரொம்ப கிக்காகிற மாதிரி இருக்குது. நான் ரிவ்யூ சொல்கிறதுக்குள்ளே காலி பண்ணுறோம் போல இருக்கேன். ம், சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சவங்க யார்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது என்ன என்ன மில்க் இது? இது ரெகுலர் மில்க்கு, ரெகுலர் ஃபேட் கம்மி இருக்குது. அதை வந்து சுகரும் ஜெலட்டின் போட்டு லைட்டாக ரொம்ப இன்வெஸ்ட் குவான்டிட்டி போட்டுட்டு செட் பண்ணிட்டு மேலே வந்து மேங்கோ பியூரே வச்சு செய்யும். கரெக்ட் பேர் நான் சொல்லுங்கள். பேனக்கோட்டா. இந்த பேனக்கோட்டா வீடு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு கேட்டால் தெரியாது, டேஸ்ட் மட்டும் தெரியுது. பேனக்கோட்டா என் காதில் ஃபேனை போட்டான்னு ஒன்று. சரி, பார்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இது ₹80. வேறு ஹோட்டல் பேர் கடை பேர் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பாசந்தி வச்சிங்களேன், நீங்கள் பாசந்தி ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ? 120 ரூபா, 130 ரூபா. அதை விட டேஸ்ட் ரொம்ப இது நல்லா இருக்கேன். பாலும் ஜெல்லியும் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்றத இந்த சின்ன பையன் பார்த்துங்க. என்னடா தம்பி நீ சாப்பிட்ற அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. என்ன ஆக்சுவலாக இது இந்த இடத்துக்கு கூப்பிட்டுனு வந்து நம்ம டாக்டர் ஜி தான், எனக்கு தெரியாது. இவர் தான் கூப்பிட்டு வந்தார். இந்த சின்ன பையன் இருக்கான் பாருங்கள், வாங்க அங்கிள் வாங்க அங்கிள் வாங்கங்கள்னு கூப்பிட்டான். என்னென்ன ஆச்சுங்க பார்த்து இதெல்லாம் சாப்பிட்றது தான். ஓகேவா? நீ டெய்லி சாப்பிடுவீங்க? இதுவாக ஜாஸ்தி தான். நான் இப்போ தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ நான் சாப்பிட்றேன். ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்றாங்க. இட்லி சாம்பார் தோசை பொங்கல் பரோட்டா சப்பாத்தி சாப்பிட்டு 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 இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போனா ஒருத்தரம் ட்ரை பண்ணி பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாழ்க்கை எது நோக்கி போய் நம்மளுக்கே தெரியல. இது நோக்கினா சொல்ல போட்டாங்க. ஆல் தி பெஸ்ட், வாங்க சாப்பிடுவோம். ஓகே சார், சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம், டெசர்ட்டு, ஐஸ்கிரீமு, அது என்னாச்சு ஊரில் கண்டிப்பாக பெரிய பெரிய ஃபேனை போடு, கீழே போடு, அது வாயில் வராத ஐட்டமாக இருந்துச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கடை உங்களுக்கு காமிச்சு அப்படியே கொஞ்சம் பாருங்கள். கடை பேர் ஃப்ராஸ்ட் பாயிண்ட். ஃப்ராஸ்ட் பாயிண்ட், ஏன்னா இங்கிலீஷ் எல்லாம் படிக்க வராது, நீங்களாக பச்சிங்க. ஃப்ராஸ்ட் பாயிண்ட், இது ஒரு சைலண்ட்டான பிளேஸ். ரெண்டு பக்கம் மரம் அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு கடை, ரொம்ப டீசெண்டாக நீட்ஃபுல்லாக இருக்குது. வாங்க, டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், கண்டிப்பாக வாங்க. எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே சூப்பர். இன்னொரு நல்லா தான் இருந்துச்சு. ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சூப்பர், நல்லா இருந்துச்சா? நான் வந்து சாப்பிட்டு சொல்லு எல்லாரையும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து சாப்பிட்றேன். இவன் டெய்லி வரமாட்டான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அது டேஸ்ட்டாக இருக்குண்டு. ஓகேவா? தேங்க்யூ, பார்க்கலாம், பாய்.